சார் என்ன சார் காலையிலேருந்து தலைவர் ஒரே சவுண்ட் விட்டுருக்காரு, அழுகாச்சு வேற. எதுக்கு அழுகிற? இப்போ வெளியூடானு ஆ ரைட் அதானே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே போன பழைய வீடியோலலாம் கேட்டுருந்தீங்க, ரேம்போவோட முழு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. எனக்கு இப்போ வேலை இல்லை, இன்றைக்கி சண்டே. இப்போ தூங்கி எழுந்த ஒரு 1 hour ஆச்சு. ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகின்னு பார்த்தேன், பட் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் தூங்கியிருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். என்னடா மூஞ்சிது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நம்மால் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெளியில் ஓப்பன் பண்ணி விட சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஒய்ஃப் முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு கூண்டில் போட்டாங்க. இப்போ கூண்டில் போட்டு 1 hour ஆச்சு. தலையர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும், அப்படி உழைச்சிட்டு அந்த ஒரு மாதிரி விசில் அடித்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவனோட தான் இருக்க போகிறேன், காட்ட போகிறேன். புதுசாக ஒரு விஷயமா எதுவும் கிடையாது. இப்போ என்னென்னா இவனை நீக்கி விட்டோம்னா இப்போ போயிட்டு தலையர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மிரட்டினா ஒரு 20 மினிட்ஸில் வருவான், ஒரு 1/4 மணி நேரத்தில் வருவான். கண்டுக்காம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா பக்கத்து தோட்டம் கிட்ட எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு சேத்துல விழுந்து புரண்ட பண்ணி மாதிரி வருவோம், அப்படிதான் சொல்ல முடியும்னு. பண்ணின்னு சொன்ன உடனே கோபம் வரும். உடனே ரேம்போக்கு வாய்ஸ் என்னாச்சுன்னு கேட்பீங்க. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இவன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ நாம் பேசுனது அவனுக்கு புரியல. இப்போ பாருங்க, கேட் நிற்கிற எப்படி எந்திரிப்பான்னு மட்டும் பாருங்க. ஒரே ஆள் வீட் தொடாததுக்கு முன்னாடியே ஹே ஹே உக்கர் எங்கே அவுத்துட்டா உடனே போகுது, உடனே ஓடிடுற. ஹேடா பாரு செப்போ பாரு செமக்க முடியாது. டேய் உட்கார், உனக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது, சிட்டெல்லாம் கிடையாது. உட்கார்னு உட்கார ஒன்று செப்போ. டேய் டேய் உட்கார் உட்காருங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நான் இவனை இது பண்ண முடியாது. டேய் அங்கேயே உட்கார். டேய் உட்கார் உட்கார் உட்கார். இப்போ புயல் வேத்துல செப்போ. அவ்வளோதான், போனதே காரம் வந்து வைப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன கை சொல்லுங்க கை, என்ன சொல்றது? அப்புறம் எப்படி மேடம் இருந்தது ட்ரிப் எல்லாம்? நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் என்ன விட்டுட்டு போனதுல உங்களுக்கு ஏதாச்சும்? உனக்கு நான் போனதுல வெரி 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 ஹாப்பி. ஐ அம் ஆல்வேஸ் ஹாப்பி. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க விட்டுட்டே போறது இல்ல. பின்னாடி ஏதோ அந்த விக்ரமாதித்யன் தோல்ல ஏறின வேதாளம் மட்டும் நம்மளை விட்டாமையே இருந்தது. ஒரு பிளான் பண்ணி ஒரு 50,000 செலவாச்சு, பரவாயில்ல ஒரு 6 நாள். ஆனால் என்னென்னா இவங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போய் இன்னையோட 2-3 நாள் ஆச்சு. பக்கத்தில் சளி குட்டி, நான் தான் பல்லு விளக்காம இருக்கேன். பல்லு விளக்கிட்டேன் பட் குளிக்காம இருக்கேன். வாட இன்னைக்கு ஆச்சரியமா நேரத்தில் வந்துட்டாரு. டேய் இங்கே வா ரேம்போ. உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயம், தலைவர் போயிட்டு வெறும் 5 நிமிஷம் வந்துட்டான். என்னன்னு தெரில. ஏன்னா இல்லை அவங்க பேச மாட்டார் மௌன விரதம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லாமல் வேணாமல் எனக்கு தெரியல, கரெக்டானு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தான் பழக்கம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை வந்து காயல் ப்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்தார், வீடியோலாம் எடுத்தார். பட் என்னென்னா நான் எதிர்பார்க்காத அவர் வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஷாக் என்னென்னா இவனுக்கு வாய்ஸ் கொடுத்து வச்சுருந்தாரு. சத்தியமாக எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது, அவர் என்கிட்ட கேட்கவும் இல்லை. அதை பார்த்தவங்க எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு, வருத்தம்னு சொல்ல முடியாது, ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நான் மறுபடியும் திருப்பி எனக்கு வாய்ஸு கொடுக்குற ஐடியா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் அவர் சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, இந்த மாதிரி நான் இப்படி பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னு கூட கேட்குறத விட பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அதை பண்ணலை. எதுக்காக அப்படி பண்ணாரு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் ஷேர் பண்ணல. பட் நீ ஏன் போய் தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் நீ ஏன் வீடியோவில் சொல்கிற அப்படின்னா, அப்புறம் அவர் வீடியோவில் பண்ணார், அதுக்கு நான் வீடியோவில் தான் பதில் சொல்லணும். இதை காயில் ப்ரோ பார்த்துட்டு இருந்தாலும் வருத்தமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அதில் டைட்டில் R3 வித்துட்டேன்னு ஒரு கண்டென்ட்டுக்காக அதெல்லாம் போடல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இவனுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகேவா, பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காயில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு.
அவ்வளோதான். மறுபடியும் எனக்கு இப்போ கொடுக்குறக்கு ஒரு சின்ன ஐடியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம், பட் அது எல்லாருமே கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் எனக்கு கொஞ்சம் ஐடியா கம்மி. இதோட ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து ஒரு பூனைக்கு ஒன்று வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தார். இது வந்து முன்னாடி வந்த கமெண்ட். அப்போ கேட்டார், என்ன ப்ரோ நீங்கள் அவரை பார்த்து காப்பி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்போ அதுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் என்னென்னா, ஏன் ராம்போவோட வயசும் அந்தோட பூனையோட வயசும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுதான் இப்போ என்னோட பதில், அதை ஆராய்ச்சி பார்க்குறீங்களுக்கு. பார்க்கலாம் ப்ரோ, நம்ம அது ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், மறுபடியும் இவனுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ண முடியாது என்ன, பண்ணிடுவோம் அது கொஞ்சம். ஏண்டா ஏன்டா மூஞ்சி திருப்பிக்கிற டே, இங்கே பார் அச்சோ. சரி, இந்த விஷயத்தில் வந்து இது என்னோட பார்வை, யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி சார், ஓகேங்களா. வந்து இப்போ உனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குளிக்க வைக்கிறேன், முதல்ல குளிக்க வச்சதை விட இப்போ கொஞ்சம் வேறு மாதிரியா, கொஞ்சம் குறும்பு பண்ணுறதில்ல, ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஏய் குளிக்க வரையே என்ன பண்ணுற? ஓகே, குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நாய் எடுத்துக்கணும், இவனோட ஷாம்ப் எடுத்துக்கணும். இது வந்து ஹிமாலயாவில் எரினா ஈபி அப்படிங்கிற ஒரு ஷாம்பு. ஓகே, அதுக்கடுத்து என்னடா எடுத்துக்கணும் எனக்கே தெரிலடா, மறந்துடுச்சுடா தெரிலங்கண்ணா. அதுக்கப்புறம் இந்த டியூப் எடுத்துக்கணும். ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு, இவ்வளோ தூரம் வரமாட்டான். அதுல இதுலேயும் வாய் வச்சுன்னா அம்மா திட்டு ஓடா, முத்த தண்ணி அங்கே இருக்கிறதுல போய் குடிய. குளிக்க பிறகு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறியா? குளிப்பாடுறதுக்கு தேவையான விஷயங்கள் ராம்போ, ஒரு மக்கு, அது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது ஷாம்பு, இது இவ்வளோதான். முதல்ல இழுத்துட்டு இழுத்துட்டு ஓடுவான், இப்போ அவனே தூங்கிட்டான். தலைவருக்கு கேமரானா தான் கொஞ்சம் செய்யும் பண்ணுவார், எடுக்கிறது தெரியாமல் எடுத்தோம்னா பண்ணுவோம். சரி, எந்திரி 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 எந்திரி, எப்பட்றா குளிக்கிறதுக்கே, எந்திரா எந்திரிச்சு எந்திரிச்சு இல்லை. வீட்டு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்ததுனால இந்த டைப்ஸ் ஸ்வெட்டர் மாதிரி எடுத்து போட்டு படுத்தேன். இந்த காலையில் நெஞ்சு நீ இதுக்காக குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டு ட்ரெஸ் மாற்றக்கூடாதுன்ட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஷாம்பு போடுறது கொஞ்சம் ஒரு அருவறுப்பாக கூட இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பெட்டு ஒன்று வளர்த்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் இந்த மாதிரி நாய் பிடிக்காதவங்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அருவறுப்பாக பார்க்குறவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. மூஞ்சி தனியாக நீ மறுபடியும் ஷாம்பு கலக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பக்கம் ஒரு நாயோட சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது, அதுக்கு தான் அவன் ரியாக்ஷன் மாற்றி மாற்றி. பார்த்துக்க, இப்போ காட்டுற எவ்வளோ போகுதுன்னு மட்டும் பாருங்க அவன் உடம்புலேருந்து, அது மூஞ்சிலேருந்து ஏகப்பட்டது போகும். ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வராமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மிதமாக வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ் அடிப்பாங்க, அப்படி அடிக்காமல் இவனும் பாரு கொஞ்சம் ஜாலியாக தான் பண்ணுவோம். எவ்வளோ வலுத்து பாருங்க, காதை கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். மூஞ்சி இது, இந்த மூஞ்சியில் வியாபாரமாக குளிஞ்சி காய போடலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ சார் வந்து அந்த தோட்ட போற இடத்துல ரொம்ப குஷி ஆயிடுவான். எப்படி ஆகணும்னு மட்டும் பாருங்க. எனக்கு மனசுல எவ்வளவு கொஞ்சம் இதா இருந்தாலுமே இவனை குளிப்பாட்டி விடுறப்ப கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இப்படி தோட்டுறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் பயங்கர ரிலாக்ஸ் ஆகுது. அழுக்கு வேற ஏற்றிருந்தவன் அப்படியே குளிச்சு நீட்டாயிருவான். ஆனா குளிச்சு முடிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க இவ்வளவு ஒரு எனர்ஜி வந்துடும் அவனுக்கு. பல்லு கிள்ள பட்டுச்சுன்னா ரேம்போ இங்க பாரு இன்ன வரைக்கும் சோம்பேறியாட்டு இந்த கும்பிடு விடு. எல்லா டைமும் என்னோட கண்ட்ரோல்ல இருப்பான். இந்த ஒரு டைம் மட்டும் ரேம்போ 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 உக்கர் 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 கம்முக்கர் உக்கர் படு படு படுத்துக்கோ அவ்வளோதான். வெரி குட் பாய். அப்புறம் தோட்டம் நோ இவன் பார்த்தீங்கன்னா கரடி குட்டி மாதிரி இருக்கிறான். அப்போ துணியில் இந்த ரெண்டு துணியிலையும் தொடச்சாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் வந்து இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லாரும் எதுக்கு எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க அந்த வேக்யூம் கிளீனர், நான் மட்டும் இவனுக்கு கார் கூட க்ளீன் பண்ண மாட்டேன், இவனை க்ளீன் பண்ணுறக்கா மட்டும் அதை யூஸ் பண்ணுவேன். ரேம்போ நம்மளை துணி கடிச்சுன்ற பழக்கம் அது உட்காரு உட்காரு அப்படி அப்படி வெரி குட். என்ன போஸ்ட் கடிக்காத வலிக்கிற மாதிரி கடிக்காத இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இழுக்கிற மாதிரி பண்ணேன். ஸ்பீடு ரொம்ப கம்மியாக தான் வச்சு பண்ணேன், அவனுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து நம்ம காற்று வந்து வெளியில் போகிற மாதிரி பண்ணா தான் அவன் பயங்கரமான அவனும். இதுதான் வந்து ஓகே. இப்போ பாருங்க என்ன என்ன போடணுமா போச்சு போனதுக்கு வேண்டாம் உடம்பு குடிக்கல. இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு ஒன்றா அப்படியே விட்டுறாங்க, இல்லைன்னா அந்த துணியை போட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இது முடி அதிகமாக இருக்கிற டாக்கு இல்லை சம்திங் ஏதோ எதுவாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஏர் பிடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ட்ரையர்னு சொல்லிட்டு 400 ரூபீஸ் 500 ரூபீஸ்க்குள்ளே இருக்குது. பட் அந்த விலை கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அதிகபட்சமாக அதை ஒரு 2 நிமிஷம் ரன் பண்ணணும், இல்லைனா ஒரு 3 நிமிஷம் ரன் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருப்பேன், உள்ளே புகஞ்சு போச்சு. அதனால் அந்த மாதிரி விலை கம்மியாக ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சம் 3 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மறுபடி வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஈரமாக அப்படியே விட்டுட்டீங்கன்னா நிறைய இவனுக்கே வந்து 1-2 டைம் இல்லாதப்ப பண்ணுறப்போ ஒரு சில பிரச்சனைகளை ஸ்கின் பிரச்சனைகளை வருது. அதுக்காக தான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த இதில் வெயில் அதிகமாக இருக்கிறப்போ கொஞ்சம் தவட்டி கூட விட்டு வெயிலில் நம்ம விட்டுட்டு வந்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கருக்கலாக இருக்குது, ஒரு 4 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது கரெக்டு நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
அடுத்தது இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம் ஆமாம் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சொல்ல மறந்துட்டோமா என்ன? ஆ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.